வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா M16A4 இந்த கன்னு வச்சு தான் நம்ம கில் பண்ணணும். இந்த கன்னு வச்சு நம்ம எவ்வளோ கில் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கன்னு எனக்கு பப்ஜிலேயே பிடிக்காத ஒரே கன் பார்த்தீங்கன்னா இந்த கன்னு தான். இந்த கன்னு சவுண்டும் எனக்கு பிடிக்காது, கன்னில் ஷூட் பண்ணுறதும் பிடிக்காது, ரொம்ப ஒஸ்ட்டாக ஷூட் பண்ணும். இந்த கன்னு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன், இந்த மிஷினுக்காக நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்று மொக்க கன்று தான் இது, M16A4 சரியான மட்டமான கன்று. இது என்ன பண்ணுறது, இதை வச்சு நம்ம மேட்ச் இன்னும் முடியணும். வாங்க கில் பண்ணுவோம் எல்லாரையும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரையும் கில் பண்ணுவோம். வேட்டு வேட்டு நம்ம கில் பண்ணுறோம். ஆனால் இந்த மேட்ச் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் ஒருத்தன் ஓடுறாமா, வரது தெரியாமல் ஓடுறான் டபாள்டமானு. போட்டோம்னா போட்டோம், இன்னும் ரெண்டு பேரும் தான் இருந்தால இங்கே. ஓகே, இப்போ நம்ம டீம்மேட்டோட போவோம், சுற்றி சுற்றி போவோம். இல்லாட்டி மோசமாக இருக்கும் எல்லாருமே. நம்மளுக்கு கிடச்சது 2S scope தான், அதை வச்சு எப்படி எப்படிலாம் முடிக்கணும் முடிச்சிடலாம். நம்ம கஷ்டப்பட்டு முடிக்கிறேன் நானே, அழகாக நவுத்தின் போகிறாங்க எல்லாத்தையும். சரி பேட்டுங்க நம்ம டீம்மேட்டு, அந்த இடத்த சுற்றி ஆளுங்களுக்குறானுங்கப்பா, எங்கேயும் ஏஞ்சி போக முடியல. அதுதான் அங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. இப்போ விரட்டி போடலான்னு பார்த்தா நம்மளை போட்டுருவோம் போலியே, பார்த்து தான் போகணும் பத்திரமாக. பாருங்க அங்கே இருக்கிறான் பாருங்க, இன்னும் நம்மளை பார்க்கல. பார்க்காத வரையும் நம்மளுக்கு நல்லது, நம்ம எப்படியோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு போக வேண்டியதுதான். ஒன்று காணவனா போட்டான் பார்த்தீங்களா, நம்மளை அப்படியே பார்த்துட்றாங்க நம்மளை. ரெண்டு பேர் இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன், அப்படியே பாருங்களா. நம்ம கண்ணில் மட்டும் மாட்ட மாட்டானுங்க, அவன் கண்ணில் மட்டும் மாட்டிக்கிறானுங்க. இங்கே இங்கே ஒருத்தனே, ஐயோ எப்படி போனாலும் போடுறானுல்ல. ஏய் டேய், இந்த கண்ணை வேறு வச்சுன்னு பாருங்க எப்படி போடுறான் பாருங்களேன். பின்னாடி இருக்கா நான் ஒளிஞ்சுன்னு அப்படியே கரெக்டாக கொத்து வைப்பாக போட்டு விட்றான். இப்போ நான் இங்கேருந்து போடுறோம் மாவன போடு, எங்கே ஓட பார்க்குற, அவ்வளோதாங்க. அவனை முடிச்சாச்சு, செம்மையாக போட்டாங்க நம்மளை. உள்ளதெல்லாம் போடுறான் நம்மளை, ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடறானு. சூப்பர், இவனை முடிச்சாச்சு. அடுத்து வேறு ஒருத்தனை பார்க்க போவோம். இந்த இந்த கன்று தான் ரொம்ப மோசமான கன்னுங்க, டப்பு டப்புன்னு சொல்ல முடியாது. சவுண்ட் வேறு காட்டி ஊற்றுறோம். கொஞ்சளவு நம்ம போவோம், எத்தனை கில் பண்ணுறோம்னு பார்த்துன்னு இருங்க. பரவாயில்ல, இந்த கண்டிஷன் நான் இவ்வளோ கில் பண்ணுறேன்னு எனக்கு அதிசயமாக தான் இருக்குது. இந்த கண் எனக்கு பிடிக்காத கண், இதிலே நான் அவ்வளோ கில் பண்ணிட்டுக்கிறேன். இதுதான் லாஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு, பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். சூப்பருங்க, நம்மளுக்கு கில்லி சுடுக்க வச்சிச்சு. இதை வச்சு நான் எப்படியாவது தப்பிச்சிடலாம். அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். அந்த ஃப்ளேர் கண்ணுக்குது, இதை வச்சு எனிமையாக நம்ம திசை திருப்புவோம். ஃப்ளேருக்கு நினச்சோடனே அவன் நம்மளை பார்த்துட்டு ஓடுவான். எங்கே இருக்கு தெரியல, அதை ஓடுற பாருங்க, அதை ஓடுற பாருங்க. மாட்டினா பாருங்க, லாஸ்ட் ஆள் வந்தான். இவனை போட்டால் நம்ம சிக்கன் டின்னர் தான். ஐயோ தப்பிச்சிட்டானே, வரான் 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 வரான். நம்ம கில்லி ஷூட் போட்டுருந்தாலும் அவனுக்கு தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். வரான் பாருங்க, அவ்வளோதாங்க சிக்கன் டின்னர்.